குப்பை எனக்கு பிடிக்கே பிடிக்காது, பிடிக்காத ஒரு விஷயம். வாங்கயா காடி கீழே, நீங்க கரெக்டான இடத்துல பார்க்க பண்ணீங்க தானே, கரெக்டாக பார்க்க பண்ணுங்க, ஏன்னா வந்து கிளைம் பண்ணிடுவாங்க. சரி, வீடை பார்க்க வந்திருக்கீங்க. ஏய் இது சேவா, ஹலோ வீடுங்க. சரி பாத்தீங்கன்னா வீடு நல்லா பிடிச்சிருக்குல்ல, 4+1 டிபாசிட் எடுங்க. இது நார்மல் யா, 4+1 டிபாசிட். ஓ நோ, வீடை பார்க்கணுமா? இன்னமும் பங்களா வீட்டை வாங்க வந்த மாதிரி வாங்க போடுங்க. சரி ஓகே, வீடை பார்க்கணும்ல. வீடை பார்க்குற மண்டுக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிட்டேன் தானே? ஆமாம். ஏ டிபாசிட் எடுமா, எனக்கு டைம் இல்லை. ஃபோட்டோ பார்த்தேன் சார், அதுக்குன்னு வீடை பார்க்க வேணாமா? வீடை பார்த்து டிபாசிட் கொடுக்குறோம். வீடை பார்க்கறதா இருந்தால் சில ரூல்ஸ்கள் இருக்குது. இந்த மாதிரி சீப்பான சில பேர்லாம் கழட்டி வச்சுருக்கேன், ஏன்னா என் வீடு வந்து கோயில் மாதிரி. சத்தம் போடாதீங்க சார், உங்கள் வீடு தானே? ம், ஹெல்ப் பண்ணுறேன் சார். இருங்கயா, கழட்டிட்டீங்களா? கழட்டிட்டு. ஓகே காய்ஸ், இதுதான் வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெனோவேட்டட், ஃபுல்லி ஃபர்னிஷ்ட். ஆ மதுபாமா, கதவு என்ன வேலை தெரியுமா? பட்டார் பட்டாருங்க. ஐயோ ஓகே, மாஸ்டர் பெட்ரூம் இது தான். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம். நல்லா கேட்டுக்கிங்க, இந்த வீட்டில் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ரூல்ஸ் நம்பர் ஒன், நல்லா கேட்டுக்குமா, காசு உள்ள தானே இருக்குது. அப்புறம் ஓகே, ரூல்ஸ் நம்பர் ஒன், என்னோட அழகான வாலில் வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிறது, சாட் அடிக்கிறதுலாம் கூடவே கூடாது. ஓகே, ரூல்ஸ் நம்பர் டூ, முக்கியமாக என்னென்னா உங்களோட அசிங்கமான படத்தை இந்த அழகான செவத்தில் மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஆணி அடிக்கிறது, இந்த ட்ரெயில் பண்ணதெல்லாம் போடாதுங்க. கை எங்கேயே வச்சுக்கலாம், என்னோட வாலை தொடாதீங்க சார். எப்படி சார் வால் கிளாக் இல்லாமல் எப்படி சார் வீட்டில் இருக்குது? வால் கிளாக் மாட்டணும்ல? மாட்டலாம், தாராளமாக மாட்டலாம். உங்கள் முதுகு பின்னால் மாட்டுங்க, காலியில் மாட்டுங்க, இந்த காசு இருக்கிற பேக்கில் மாட்டுங்க. இங்கே பாருங்க, சொந்த கொட்டாடிக்கிட்டு சேவா இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஆணி அடிக்காதீங்க ப்ளீஸ். இது என்னோட வீடு, என் சொந்த பணத்தில் வாங்கின வீடு. ரூல்ஸ் நம்பர் த்ரீ, இந்த வீட்டில் சத்தமாக பாட்டு கேட்குறது இல்லை சத்தமாக பாட்டு பாடுறது இதெல்லாம் கூடவே கூட. முக்கியமா உங்க ரெண்டு பேத்துக்கு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா இந்த தூக்கில தொங்குறது, இந்த கட்டிக்கிட்டு ஐயோ அம்மாண்டு கூச்சி சாப்பிடுறதுலாம் கூடவே கூடாது. ஏன்னா என்னோட நெய்பர்ஸ் ஆல் இஸ் ஹை கிளாஸ் பீப்புள், அவங்களுக்கு இந்த சத்தம், இந்த நாய்ஸ், இந்த பீசிங் இதெல்லாம் பிடிக்க பிடிக்காது. புதுசா கல்யாணம் பண்ணிருக்கேன், சண்டை சாவுடு என்ன இதெல்லாம் நல்லாவா இருக்கு தம்பி, நடக்கிறதா சொன்னேன். கம் டு தி பாயிண்ட். ஓகே, ரூல்ஸ் நம்பர் 5, இதுதான் முக்கியமான ஒரு ரூல்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரூல்ஸ். ரூல்ஸ் நம்பர் நான் பொக்கற சொன்னா 4+1 இருக்கா? பொக்கறியா? உனக்கு வந்து நீ நக்கலி உட்கார் உட்கார் பெருசு பெருசு உட்கார் உட்கார். ஓகே, ரூல்ஸ் நம்பர் 4 என்னன்னா ராத்திரி லேட் லேட்டாக வரக்கூடாது. ஏன் நான் கீழே காட்காரா இருக்கால பாகிஸ்தான்காரன், அவன் அந்த 10 மணிக்கு கேட்டை சாத்திடுவான். ஒரு கால் 10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா அவங்க கூட தான் படுத்து தூங்கணும். முக்கியமா இந்த கைங்க இருக்கு தெரியுமா, அவங்க கூட்டம் கைங்களா ராத்திரி கூட்டிட்டு வந்து தண்ணி அடிச்சு சத்தா போட்டு எல்லாம் விடக்கூடாது. என் வேலையே 10 மணிக்கு தான் முடியும், 10 மணிக்குள்ள வரதுனா எப்படி வருவாங்க? பறந்தா வருவாங்க. ஏய், இட்ஸ் யுவர் ப்ராப்ளம், நாட் மைன். ஓய், நீ நல்லா சம்பாதானே, வெரி குட். இந்த வீட்டுல யாரும் சமைக்க கூடாது. என்னது சமைக்க கூடாதா சார்? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு வீட்டுக்கு குடி வந்துட்டு எப்படி சார் சமைக்காம இருக்குது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டுல ஒரு சின்ன நெருப்பு, இசை லைக் சாமி கொண்டு போது சாம்பிராணி போடுறேன், தேங்காய் உடைக்கிறேன், இதெல்லாம் கூடவே கூடாது இந்த வீட்டுல. அவ்வளவுதானா, இல்ல இன்னும் வேற ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அவ்வளவுதாமா, என்ன இருந்தாலும் மனசாச்சு இல்லாம நம்ம நடந்து கூடாதுல்ல, நம்மளா தமிழவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். ஓ, உங்களுக்கு மனசாட்சி இல்லாம இருக்கா? யோ, மனசாட்சியே தேவையில்ல, இந்த வீடும் தேவையில்ல. வாங்க, நல்ல வேலை டிபாசிட் பே பண்ணலாம். ரெண்டல் வீட்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்களா? புது வீடு எப்படி வாங்குறதுன்னு தெரியலையா? ரியல் டீல்ஸ்க்கு கால் பண்ணீங்க. உங்க ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் அவங்க கிட்ட தான் இருக்கு. நாங்களும் இப்ப அங்க தான் போறோம். மேடம், வீடு வாங்குறீங்களா?